வணக்கம், சுயம் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை வெள்ளை குருமாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் விட்டு ஜீரகம் போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தாங்க சேர்த்துருக்கோம். பாருங்கள், ஜீரகம் பொரிஞ்சி வந்தோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு கேரட் நான் சின்ன சின்னதாக ஒரு 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது நம்ம வதக்கிட்டு இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். மூடி வச்சுட்டா சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், வதக்கி கிளறி விடுங்க. காய் எண்ணெய் அடி பிடிச்சிக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஆனால் ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், காய் வெந்து வந்திருக்குது, கலர் மாறி இருக்கு. பாருங்கள், இது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் பாருங்கள், அரைச்ச பேஸ்ட் அதில் கலந்துக்கிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். அதில் காயெல்லாம் வெந்திருக்குதுங்க. இந்த பச்சை வாடை, தேங்காய் பேஸ்ட்டு பச்சை வாடை போகணும். சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க இந்த குருமா. மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த கொண்டக்கடலை போடுறேன். கொண்டக்கடலையை நான் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே போடலாம். நான் பெரிய கொண்டக்கடலை போட்டிருக்கேன். இதை சேர்ந்து வரணும். அதுக்காக கொதிக்க வச்சு மூடி வைங்க, கொதிக்கட்டும் நல்லா. பாருங்கள், நம்ம கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. கிளறி விடுங்க, ஏன்னா பாத்திரத்தில் அடி பிடிச்சிக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால் அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். மூடி வைங்க, அப்பப்போ மட்டும் திறந்து கிளறி விட்டால் போதும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு பாருங்கள், செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் சுயம் குக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சுயம் குக்கிங் நன்றி. வாழ்க வளமுடன்.